இந்த எலெக்ஷனோட நடத்தை விதி வந்து ஜூன், அதாவது அந்த எலெக்ஷன் ரிசல்ட் வரையும் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சர்வாதிகார போக்கோட ஒரு ஆணையை வெளியிடுறாரு. இப்போ வணிகர்கள் எல்லாம் ஜனநாயகத்தை காப்பாற்றணும் அப்படின்றதுனால நாங்கள் எல்லா தேர்தலிலும் எந்த வணிகருமே ஓட்டு போடாமல் இருந்ததில்லை. எங்கள் கடைகளை விடுமுறை விட்டாவது ஓட்டு போடுறோம். உங்க எல்லாருக்குமே தெரியும், தேர்தல் பறக்கும் படையினர், அந்த தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் உள்ளதுனால உண்மையான அரசியலதிக பணம் எதுவுமே யாருமே பிடிக்கிறது கிடையாது. எல்லா கட்சி தான் கொடுக்குது, கொடுக்குறாங்கன்னா நாங்கள் போய் பிடிச்சவங்க நிறுத்த முடியாதுல்ல. நாங்கள் வர செய்திகளில் மக்கள்கிட்ட பேசுகிற செய்திகளில் எல்லா கட்சிகளும் காசு கொடுக்குறான்னு தான் சொல்கிறாங்க. எல்லாருமே தான், எல்லாருமே தான். இப்போ வந்து எல்லாருமே தான் எனக்கு தெரிஞ்சு, நாம் தமிழர் தவிர மீது இப்போ களத்தில் மூன்று கட்சிகள் சொல்கிறாங்க, திமுக அதிமுக பிஜேபி சொல்கிறாங்க. பிஜேபி கூட பணம் கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. அண்ணாமலை கொடுத்தாதா பிடிப்பட்டதாக கூட செய்தித்தாள்களில் தான் வருது. நாங்கள் போய் ஒருத்தர் பக்கத்துலேருந்து பார்க்குறதில்ல, நாங்கள் ஊடகங்களில் பார்க்குறது, செய்தித்தாளில் பார்க்குறது, எங்களை மாதிரி நண்பர்கிட்ட பேசும்போது தான் இது தெரியுது. ஒரு ஒருத்தையும் நாங்கள் வந்து ஸ்பை கேமரா வச்சு பிடிக்க முடியாதுல்ல. நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, நீங்கள் எதை பிடிக்கணுமோ அதை விட்டுட்டு எங்களை பிடிச்சி ஏன் கணக்கு காட்டுறீங்க, அதான் எங்களுடைய கேள்வி. ஓகே, ஒரு வியாபாரி உங்களுக்கு பார்த்தா தெரியாதா? ஒரு கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு போகிற வியாபாரியோ கொத்தால்சாவடி மார்க்கெட் போகிற வியாபாரியோ பார்த்தா உங்களுக்கு தெரியாதா? ஏன் அவங்கள பிடிச்சி பாடாப்படுத்துறீங்க? அந்த பணத்தை திரும்பி வாங்குறதுக்குள்ளே அவன் அந்த பணத்தை விட்டுருவான், அந்த அளவுக்கு அவனை போட்டு பாடாப்படுத்துறது. நாங்களும் எல்லா எலெக்ஷனையும் இதை சொல்கிறோம், ஒரு வியாபாரிக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி கார்டை கிரியேட் பண்ணுங்க. அவன் குறைஞ்சபட்சம் இன்னைக்கு விலைவாசி அதிகமாகிடுச்சுலண்ணா. சாதாரணமாக ஒரு சின்ன கடைக்கு ஒரு நாள் பர்ச்சேஸ் பண்ணால் கூட 50,000 பர்ச்சேஸ் பண்ண முடியாதுல்ல. எத்தனை டிஜிட்டல் பேமெண்ட் அக்செப்ட் பண்ணுறாங்க நீங்கள் போய் பாருங்கள், கோயம்பேடு மார்க்கெட்டில் பாருங்கள், எல்லாமே கேஷ் தான். ஏன்னா அந்த விவசாயி இங்கே வருவான், அந்த இடைத்தரகர்கள் இங்கே வருவாங்க, அவங்க யாரும் அந்த ஜிபே அந்த மாதிரி விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணுறது கிடையாது. அப்போ அதெல்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணணும்ல. இல்லைன்னா நேர்மையான தேர்தலாக நீங்கள் நடத்தி காட்டணும், அதுவும் நடத்த மாட்டேன்றீங்களே. தேர்தல் நடத்தை விதிகளை நாங்கள் மதிக்கிறோம். முடிஞ்சு போச்சுல தேர்தலில், இது மேலே நடத்தி விட அமல்படுத்தி யாருக்கு என்ன பண்ண போறீங்க? இந்த ஒரு அடிப்படை விஷயம் கூட தேர்தல் கமிஷனுக்கு தெரியாதா? வணக்கம், நான் அருண்குமார், தலைமை ஒருங்கிணைப்பாளர், தமிழ்நாடு வியாபார சங்க பேரவை. இன்றைய தினம் பத்திரிகை நண்பர்களை சந்திப்பதற்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தேர்தல் கமிஷனோட சர்வாதிகார போக்கு. இப்போ வணிகர்கள் எல்லாம் ஜனநாயகத்தை காப்பாற்றணும் அப்படின்றதுனால நாங்கள் எல்லா தேர்தலிலும் எந்த வணிகருமே ஓட்டு போடாமல் இருந்ததில்லை. எங்கள் கடைகளை விடுமுறை விட்டாவது ஓட்டு போடுறோம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், தேர்தல் பறக்கும் படையினர், அந்த தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் உள்ளதுனால உண்மையான அரசியலதிக பணம் எதுவுமே யாருமே பிடிக்கிறது கிடையாது. இந்த மளிகை கடைக்கு பொருள் வாங்க போகிறவன், காய்கறி கடைக்கு பொருள் வாங்க போகிறவன் பணத்தை பிடிச்சிட்டு அவர்களை பாடாப்படுத்துறது தான் காலங்காலமாக நடந்துகிட்ருக்கு. நாங்களும் பல்வேறு நேரங்களில் பல்வேறு கோரிக்கைகளை எலெக்ஷன் கமிஷனுக்கு நாங்கள் வச்சுட்டு தான் தொடர்ந்து, ஆனால் ஒருபோதும் இதை அவர்கள் பொருட்படுத்துவதே கிடையாது. நீங்கள் கூட செய்தித்தாளில் தினமும் பார்த்தா தெரியும், வியாபாரியோட பணம் பிடிக்கப்பட்டது, தங்க நகை கடைக்கு போன நகை பிடிக்கப்பட்டதுன்னா வந்தது தவிர நயினார் நாகரம் தவிர மீது எந்த ஒரு அரசியல்வாதியோட பணமும் பிடிப்பட்டதுன்னு சொல்லிட்டு ஒரு செய்தி கூட வந்தது கிடையாது ஊடகங்களில், நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அப்போ நயினார் நாகரம் மட்டும்தான் பணம் கொடுக்குறாரா? ஓட்டுக்கு வேற எதுவும் பணம் கொடுக்கலையா? உள்ளங்கை பொண்ணுக்கு கண்ணாடி எதுக்கு? நீங்கள் எல்லாமே தெரியும், இன்னைக்கு அனைத்து தொகுதிகளிலும் அனைத்து வேட்பாளர்களுக்கும் குறைந்தபட்சம் 200-2000 ரூபா வரையும் கொடுக்குறாங்க. அது எல்லாருக்குமே தெரியுமே, தெரிஞ்சுதான் இந்த எலெக்ஷன் நடக்குது. ஆனால் அந்த பணம் எவ்வாறு கடத்தப்படுகிறது எலெக்ஷன் கமிஷன் தெரியுமான்னு எங்களுக்கு தெரியல. அதெல்லாம் பிடிக்காம இந்த மளிகை கடைக்கு பொருள் வாங்க போறவன், கீரை வாங்க போற பாட்டி, அவங்க பணத்தெல்லாம் பிடிச்சி என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. சரி, இதை தான் ஒரு மாசம் ஓகே சட்டம் போட்டுட்டாங்க, நம்ம சட்டத்தை மதிச்சு தான் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம பின்பற்றினாலும் இந்த எலெக்ஷனோட நடத்தை விதி வந்து ஜூன், அதாவது அந்த எலெக்ஷன் ரிசல்ட் வரையும் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சர்வாதிகார போக்கோட ஒரு ஆணையை வெளியிடுறாரு போன வாரம் சென்ற வாரம். அப்போ நம்ம அவருக்கு என்ன சொல்றோம்னு கேட்டீங்கன்னா, இந்தியா முழுக்க பல கட்டமா தேர்தல் வைக்கிறாங்க உண்மை, ஏன்னா ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்த முடியாது. வடகிழக்கு மாவட்டங்கள், வட மாநிலங்கள்லாம் நக்சலைட் பிரச்சனை இருக்கு, அதை நாங்கள் ஒத்துக்கிறோம். இப்போ தமிழகத்துல தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம், இதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் இங்கிருந்து சென்னையிலேருந்து இங்கே விருகம்பாக்கத்துலேருந்து கோயம்பேடு கொண்டு போறவனா கொண்டு போய் வடநாட்டில் போய் காசை கொடுக்க போறான் ஓட்டுக்கு என்ற அடிப்படை சிந்தனை கூட இல்லாமல் 4ஆம் தேதி வரையும் இது தொடரும்னு போட்டிருக்காங்க. இதனால பாதிக்கப்பட போவது வியாபாரிகள் மட்டும்தான். நீங்கள் கூட ஒரு கலாய்வு செஞ்சு பாருங்க, கடந்த ஒரு மாதத்தில் எந்த அளவுக்கு வணிகம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்ட்டு. இதனால் வந்து வியாபாரிகள் தான் பாதிக்கப்படுவாங்க, எந்த ஒரு ஆன்லைன் வணிகமும் கார்ப்பரேட் வணிகமும் பாதிக்கப்படவே படாது. ஏன்னா உயர்தட்டு மக்களாக இருக்கட்டும், அவங்களாம் இன்றைக்கி ஓரளவு அந்த டிஜிட்டல், அதை மோடி அவர்கள் சொன்ன மாதிரி டிஜிட்டல் பேமெண்ட்டுக்கு மாறிட்டாங்க. ஆனால் இன்னும் கடைக்கோடியில் இருக்க பல மக்கள் வந்து பணத்தை வச்சு தான் பொருளை வாங்கணும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்திருக்காங்க. இன்றைக்கி விலைவாசி உயர்வு இல்லை, ஒரு சாதாரண ஒரு சின்ன மளிகை கடைக்காரர் ஒரு கொத்தவாள்சாவடிக்கோ ஒரு கோயம்பேடுக்கோ, அதான் அந்தந்த பகுதிகள் வட்டார பகுதியில் சொல்கிறேன், முதல்ல இருந்தால் முதல்ல ஒரு மார்க்கெட் இருக்கும், திருநெல்வேலூர் ஒரு மார்க்கெட் இருக்கும், அங்கே போகணுன்னா 50,000 இல்லாமல் போய் பொருள் வாங்க முடியாது. இந்த எலெக்ஷன் கமிஷனுக்கு பயந்தே ஒரு வாட்டி போகிறவங்களாம் 2 வாட்டி மார்க்கெட் போகிறதா ஆயிடுச்சு. நிறைய இடங்களில் வந்து இன்றைக்கி எவ்வளோ தான் அமலில் இருந்தாலும் மிகப்பெரிய முதலாளிகள் யாரும் டிஜிட்டலில் பணம் வாங்குறது கிடையாது. ஏன்னா அந்த பணத்தை கணக்கில் காட்டணும்னு சொல்லிட்டு ஹோல்சேல் முதலாளி நிறைய பேர், நிறைய கார்பரேட்கள் அவங்களாம் வந்து அந்த டிஜிட்டல் பண வர்த்தனை வந்து யாருமே பண்ணுறது கிடையாது. அப்போது இதனால் இந்த சிறு வியாபாரிகள் பாதிக்கப்படுறாங்க.
இதுக்கு தொடர்ந்து நம்ம குரல் எழுப்பிட்டு வந்தாலும் இது எலெக்ஷன் கமிஷன் காதில் விழுந்துதான் எனக்கு தெரியல. அவர்கள் வந்து மிகப்பெரிய கள்ளச்சந்தையில் ஊடுருவி விட்டுருக்க பணத்தை பிடிக்கிறத விட்டுட்டு நாங்களும் வேலை செய்கிறோம், நாங்களும் இந்திய அரசாங்கத்துக்கு வேலை செய்கிறோம், எலெக்ஷன் நடத்துகிறோம் அப்படின்னு கணக்காடுறதுக்காக எந்த அளவுக்கு சிறு வியாபாரிகளை பாடகப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு பாடகப்படுத்திட்டு இருக்காங்க. இது குறித்து எலெக்ஷன் முடிஞ்சோன்னே ரெண்டு நாள் மதிப்பிற்குரிய தேர்தல் ஆணையம் சந்திச்சு நாங்கள் மனு கொடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஊடகங்கள் வாயிலாக இந்த சட்டங்கள் எந்த அளவுக்கு வணிகர்களையும் பொதுமக்களையும் பாதிப்பு அடைய வைக்குது அப்படின்ற சொல்றதுக்காக தான் இந்த ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்திருக்கோம். தயவு செய்து இதை பொதுமக்கள்கிட்ட கொண்டு சேருங்க, தேர்தல் ஆணையத்தை கொண்டு சேருங்க. கள நிலவரம் என்னன்னு அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா அவர்கள்லாம் மத்திய அரசாங்கத்தில் வேலை செய்கிறாங்க, மாதம் 2 லட்சம் 3 லட்சம் சம்பளம் வாங்குவாங்க, அவரோட பண பரிவர்த்தனைகள் எல்லாம் ஓரளவு அந்த ஆன்லைன் அந்த மாதிரி இருக்கும். அவர்கள் வந்து பணத்தை மொத்தமாக எடுத்துகிட்டு போய் எதுவும் வாங்க வேண்டிய அவசியம் வந்து அவங்களுக்கு கிடையாது. அவங்க வந்து அவங்க பார்வையில் இருந்து அதை பார்க்குறாங்க. சரி, இவ்வளோ கெடுபிடி பண்ணுறாங்க, ஓட்டுக்கு பணம் கொடுக்காமல் நிறுத்திட்டாங்களா? இல்லை எந்த அளவுக்கு இந்த தேர்தல் நடக்குது உங்க எல்லாருக்குமே தெரியும். அவங்க ஒரு ஒரு இதுக்கும் ஒரு விலையை நிர்ணயிக்கிறாங்க. ஒரு வேட்பாளர் பிரச்சாரத்துக்கு போகும்போது எத்தனை பேர் போறாங்க நீங்க களங்களில் பார்த்துருப்பீங்க. அந்த கணக்குகள் முறையாக காட்டப்படுதா? கோடிகளுக்குள்ளதான் ஒரு எம்பி வேட்பாளர் செலவு பண்ணணும். கோடிகளுக்குள்ளேயா செலவு பண்றாங்க? எத்தனை கோடி செலவு பண்றாங்க? ஒரு ஒரு ஊர்வலத்தையும் பாருங்க, அதெல்லாம் கணக்கு பண்ணுங்க. அப்ப அதுல கடுமை காட்டாத தேர்தல் ஆணையம் ஏதோ கணக்கு காட்டணும், இந்த தேர்தல் இந்தியா ஜனநாயகத்துல முறைப்படி நடக்குதுன்னு கணக்கு காட்டணுன்ற ஒரு விஷயத்துக்காக வியாபாரிகளை தொடர்ந்து நசுக்கிட்டு இருக்காங்க. நாங்க நினைச்சிருந்தா நாங்க ஒரு அறிக்கை விட்டுருக்கலாம், நாங்க தேர்தலை புறக்கணிக்கிறோம், என்ன பண்ண முடியும்? அடுத்த எலெக்ஷன் அதான் பண்ண போறோம். இது வந்து கடைசியா ஜனநாயகத்துக்காக நாங்க கொடுக்குற மரியாதைக்காக இந்த எம்பி எலெக்ஷன்ல நாங்க சொல்ற விஷயம். அடுத்த எம்எல்ஏ எலெக்ஷன்ல இது போன்ற விஷயங்கள் நடந்தா கண்டிப்பாக வியாபாரிகள் தேர்தலில் இதே மாதிரி ஒரு பிரஸ் மீட் வச்சு அடுத்து 2021 சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது, கண்டிப்பாக வணிகர்களை இது போன்று தொடர்ந்து பாடாயப்படுத்தினால் 2026 தேர்தலில் நாங்கள் கண்டிப்பாக புறக்கணிப்போம் அப்படின்ற விஷயத்தை இப்போ கொஞ்சம் அட்வான்ஸாக உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி மதிப்பிற்குரிய சத்யபிரகாஷ் சாவுக்கு அவர்கள் இதை எடுத்துட்டு, ஏன்னா இதில் எந்த முகாந்திரமும் இல்லை, இங்கே தமிழகத்துக்குள்ளே பணம் எடுத்துகிட்டு போகிறதுனால என்ன ஆயிட போகுது? வேற ஊரில் போய் இங்கேருந்து எப்படி ஒரு சின்ன வியாபாரி இங்கே 50,000 எடுத்துகிட்டு போய் வடநாட்டில் போய் பணம் கொடுக்க போகிறாரா? அப்போ எப்படி யோசிக்கிறாங்க? இது ஒரு துக்ளக் தர்பார் மாதிரி நாங்களும் ஆட்சி நடத்துகிறோம். சர்வாதிகார ஆட்சியில் கூட இது போன்ற கோமாளித்தனமான சட்டங்கள் இருக்காது. இது ஒரு கோமாளித்தனமான சட்டம் தான். இது ஒரு படித்தவர்கள், ஒரு ஐஏஎஸ் படிச்சுட்டு ஒரு பொறுப்பு வராங்க, எத்தனையோ அதிகாரிகள் இருக்காங்க, மத்திய அரசு அதிகாரிகள் இருக்காங்க. ஒரு சாதாரண விஷயத்தை ஒரு பாமரனுக்கு தெரிஞ்ச விஷயம் கூட ஏன் அவங்களுக்கு தெரிய மாட்டேன்னு எங்களுக்கு தெரியல. பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். இந்த கோரிக்கையை அவருக்கு திங்கட்கிழமை அவர்களை அவர்கள் நேரில் சந்திச்சு இந்த கோரிக்கை மனு அவர்கிட்ட கொடுக்க போகிறோம், என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். இல்லைனா இது போன்றதான் ஜனநாயகத்தை புறக்கணிக்கிற வழியை தான் நாங்கள் பார்ப்போம். ஏன்னா நிறைய மக்கள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அந்த ஊரில் ஏதாவது ஒன்று நடக்கலாம்னா நாங்கள் தேர்தலில் புறக்கணிக்கிறோன்னே அப்போ இருக்க அரசு அதிகாரில வந்து அவருடைய தேவையை வந்து பூர்த்தி பண்ணி கொடுத்துருவாங்க. அப்போ அது போன ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் நாங்கள் எடுக்கணும்னு எங்களுக்கு தெரியல. இந்த விஷயத்தை நீங்கள் எலெக்ஷன் கமிஷன் கொண்டு போகின்ற நம்பிக்கையோட சொல்லிக்கிறேன். வாழ்க சுதேசி வணிகம், வளர்க சுதேசி வணிகம். பெரிய பணம் வந்து அவன் நைனா நாங்கள் 4 கோடி மட்டும்தான், மீதியெல்லாம் இந்த 50,000, 1 லட்சம், 2 லட்சத்தை கணக்கு விட்டுவாங்க. அது தங்கங்கள் வந்து, அதாவது ஒரு சின்ன வியாபாரி வந்து எந்த ஆவணமும் வச்சிருக்க மாட்டாங்க. நல்லா தெரியும், ஒரு சின்ன ஒரு மளிகை, ஒரு 10க்கு 10 மளிகடை வச்சிருக்கவங்க எந்த ஆவணமும் வச்சிருக்க மாட்டாங்க. அவங்ககிட்ட இவங்க வியாபாரின்னு ஒரு ஐடென்டிட்டி, நாங்கள் அந்த கோரிக்கை தான் வைக்கிறாங்க. ஒரு வியாபாரி பார்த்தாலே தெரியும் அவனோட கடை எங்கன்னு கேட்டாலும் தெரிஞ்சிட போகுது. அவன் அந்த வியாபாரத்தை விட்டு அந்த 50,000 கொண்டு போய் யாருக்குமே கொடுக்க போறது கிடையாது. இந்த தங்க கட்டிகள்லாம் வந்து இந்த தங்க வியாபாரிகள் கொண்டு போறது, ஓகேங்களா? தங்க வியாபாரி கடைகளுக்கு கொண்டு போறதா அந்த மாதிரி தங்க கட்டிகள். அந்த தங்க கட்டிகள்லாம் கொண்டு போய் யாருக்கும் ஓட்டு காசு கொடுக்க போறது இல்லை. முறையா பிடிக்கப்பட்ட படம் நிறைய நைனா நகரின் படம் ஒரு 4 கோடி சொன்னாங்க. அதுக்கப்புறம் அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஏதோ கணக்கு காட்டுறதுக்கு அதான் சொன்னாங்க. மற்றபடி தமிழ்நாடு முழுக்க பாருங்க, 39 தொகுதிகள், எத்தனை கோடி வாக்காளர்கள், ஒரு வாக்குக்கு குறைஞ்சபட்சம் 200 ரூபா, உங்க எல்லாருக்குமே தெரியும் 200 ரூபா 2 ரூபா கொடுக்கப்படுது. எல்லா கட்சி தான் கொடுக்குது, கொடுக்குறாங்கன்னா நாங்க போய் பிடிச்சவங்களை நிறுத்த முடியாதுல்ல. நாங்க வர செய்திகள்ல மக்கள்கிட்ட பேசுற செய்திகள்ல எல்லா கட்சிகளும் காசு கொடுக்குறாங்கன்னு தான் சொல்றாங்க. எல்லாருமே தான், எல்லாருமே தான் இப்போ வந்து எல்லாருமே தான் எனக்கு தெரிஞ்சு. நாம் தமிழர் தவிர மீதி இப்போ களத்தில் 3 கட்சிகள் சொல்றாங்க, திமுக, அதிமுக, பிஜேபி சொல்றாங்க. பிஜேபி கூட பணம் கொடுக்குதுன்னு சொல்றாங்க. அண்ணாமலை கொடுத்ததா பிடிப்பட்டதா கூட செய்தித்தாள்களில் தான் வருது. நாங்கள் போய் ஒரு ஒருத்தர் பக்கத்துலேருந்து பார்க்கறது இல்லை, நாங்கள் ஊடகங்களில் பார்க்கறது, செய்தித்தாளில் பார்க்கறது, எங்களை மாதிரி நண்பர்கிட்ட பேசும்போது தான் இது தெரியுது. ஒரு ஒருத்தர் நாங்கள் வந்து ஸ்பை கேமரா வச்சு பிடிக்க முடியாது இல்லை. நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, நீங்கள் எதை பிடிக்கணுமோ அதை விட்டுட்டு எங்களை பிடிச்சி ஏன் கணக்கு காட்டுறீங்க? அதான் எங்களுடைய கேள்வி. ஓகே, ஒரு வியாபாரி உங்களுக்கு பார்த்தா தெரியாதா? ஒரு கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு போகிற வியாபாரியோ கொத்தால்சாவடி மார்க்கெட் போகிற வியாபாரியோ பார்த்தா உங்களுக்கு தெரியாதா? ஏன் அவங்கள பிடிச்சி பாடாப்படுத்துறீங்க? அந்த பணத்தை திரும்பி வாங்குறதுக்குள்ளே அவன் அந்த பணத்தை விட்டுருவான், அந்த அளவுக்கு அவனை போட்டு பாடாப்படுத்துறது. நாங்களும் எல்லா எலெக்ஷனும் இதை சொல்கிறோம், ஒரு வியாபாரிக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி கார்டை கிரியேட் பண்ணுங்க. அவன் குறைஞ்சபட்சம் இன்னைக்கு விலைவாசி அதிகமாகிடுச்சுலண்ணா. சாதாரணமாக ஒரு ஒரு சின்ன கடைக்கு ஒரு நாள் பர்ச்சேஸ் பண்ணால் கூட 50,000 பர்ச்சேஸ் பண்ண முடியாது இல்லை.
எத்தனை டிஜிட்டல் பேமெண்ட் அக்செப்ட் பண்றாங்க நீங்க போய் பாருங்க, கோயம்புத்தூர் மார்க்கெட்ல பாருங்க, எல்லாமே கேஷ் தான். ஏன்னா அந்த விவசாயி இங்க வருவான், அந்த இடைத்தரகர்கள் இங்க வருவாங்க, அவங்க யாரும் அந்த ஜிபே அந்த மாதிரி விஷயங்கள்லாம் யூஸ் பண்றது கிடையாது. அப்போ அதெல்லாம் நீங்க கன்சிடர் பண்ணணும்ல, இல்லைன்னா நேர்மையான தேர்தலாம் நீங்க நடத்தி காட்டணும், அதுவும் நடத்த மாட்டேன்றீங்கல்ல. ஆமா, அதாவது இப்போ வந்து இன்னும் வந்து ஏகதே ஒரு 40 நாள் இருக்கு, ஓகேங்களா? இது ஒரு 40 நாள் கிட்ட இந்த ரிசல்ட்டுக்கு இருக்கு. இந்த 40 நாள் இங்க நாங்க அவர்கிட்ட அந்த கோரிக்கை வச்சிருக்கோம். அடிப்படை விஷயங்கள் என்னென்ன நடக்குதுன்றது ஒரு மனுவை தான் அவர்கிட்ட கொடுக்க போறோம். அவர் அது மேல நடவடிக்கைன்ற நம்பிக்கையோட தான் அவர்கிட்ட கொடுக்குறோம். ஜனநாயக நாடு, ஒரு நம்பிக்கையோட தான் அவர்கிட்ட கொடுக்குறோம். கொடுக்கலன்னா அடுத்த கட்ட நடவடிக்கையை நாங்க எல்லா நிர்வாகிகளையும் தமிழகம் முழுவதும் ஏன்னு கேட்டீங்கன்னா, அப்புறம் தேர்தல் கமிஷன் பழிவாங்கும் நடவடிக்கையோட எங்க மேல பாஞ்சு சேஞ்சுங்க, அது ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திடும். ஒரு தொடர்ந்து ஒரு 20-30 அப்பா வியாபாரியை புடிச்சிட்டோம்னு வச்சுங்க, அதுக்கு அவங்க என்ன நினைப்பாங்க, இதுக்கு நாங்க சும்மாவே போயிருப்போம் அப்படின்ற விஷயத்த தான் அரசாங்கம் என்னைக்குமே பண்ணுது. அதாவது ஏதாவது ஒரு தப்பு நடந்ததுன்னா அதை தவிர நம்ம சுட்டி காட்டினோம்னா அதுக்கு சொல்யூஷன் தேடாம அதன் மீது யார் புகார் கொடுத்தாங்களோ அவங்களை பழிவாங்குற நோக்கத்தோட தான் காலங்காலமா நடந்துட்டு வருது. அந்த மாதிரி விஷயம் சொல்றோம். இது நீடிக்கும் பட்சத்துல இப்ப சொன்ன மாதிரிதான், 2026 இதே மாதிரி ஒரு ஆணை அவங்க பண்ணாங்கன்னா கண்டிப்பா வணிகர்கள், தமிழ்நாட்டில் இருக்க வணிகர்களும் மனிதர் குடும்பமும் தேர்தலை புறக்கணிப்போம்னு சொல்லுவோம். அப்போ என்ன பண்ணுவாங்க, ஆக்சுவலாக இந்த விஷயத்தை நாங்கள் இப்போ எடுத்துருக்கோம், இருந்தாலும் நாங்கள் ஜனநாயக மாண்பை காப்பாற்றணும்ட்டு நாங்கள் தப்பாக ஒன்றும் சொல்லலை, தேர்தல் நடத்திய விதிகளை நாங்கள் மதிக்கிறோம். முடிஞ்சு போச்சுல தேர்தலில், இது மேல் நடத்தியுடைய அமல்படுத்தி யாருக்கு என்ன பண்ண போறீங்க, இந்த ஒரு அடிப்படை விஷயம் கூட தேர்தல் கமிஷனுக்கு தெரியாதா? அதனால ஊடகங்கள் இந்த கேள்வி எழுப்பணும்னு நாங்கள் கேட்குறோம்.